ப்ரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் சந்திக்க உதவி செய்தே அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும். துதிகன மகிமை கொண்டாகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? காட் இஸ் குட். இன்றைக்கு 23rd, 23rd August 2022, டியூஸ்டே. இன்றைக்கும் ஒரு கடவுளுடைய வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை தான் பேதுரு பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல வார்த்தை. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 verse 25, லாஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த சாப்டர். ஃபார் யூஆர் ஸ்ட்ரைவிங் லைக் அ ஷிப், பட் நாவ் பட் ஐ ஹவ் நாவ் ரிட்டர்ன் டு த ஷெப்பர்ட் அண்ட் ஓவர்சியர் ஆஃப் யுவர் சோல்ஸ். ஹல்லேலூயா. அண்ட் ஓவர்சியர் ஆஃப் யுவர் சோல்ஸ். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானரிடத்தில் திரும்பப்பட்டீர்கள், திருப்பப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய நிலையை இங்கு பேதுரு விளக்குகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலம். என்னன்னா, நம்ம வந்து சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே நாம் இல்லை. வி ஆர் நாட் இன் த இஸ் ஃப்ளாக். அவர் மந்தையில் இல்லாமல் அப்படின்னா பாருங்கள், அவர் மந்தையில் இருக்கிறதுனால என்னென்னா, அவர் மந்தையில் இருக்கும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வழி நடத்துது எல்லாமே நிறைவாக இருக்கும். அவருக்குள்ளே, அவர் மந்தைக்குள்ளே இல்லாமல் போகும் பொழுது சாத்தான் நம்மளை ஆட்கொள்ளுவான், சாத்தான் நம்மளை என்ன செய்வான், அவன் பிரகாரம் அவன் போடுகிற திட்டங்களுக்கு நாம் நம்மளை அறியாமலே நாம் அதுக்கு கீழ்படிவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அறியாமல் நீ சிதறண்டு போயிட்டிய. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே, சிதறண்டு போயிட்டீங்க. இப்போ என்னை அறிந்து என்னுடைய பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போ இங்கே யாருக்கு அவர் பேசுகிறாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர் சொல்லுகிறார். அந்நியர்களுக்காக பேசுகிறார். ஜென்டைல்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்நியர்கள், இஸ்ரேலுடைய இனம், அதாவது இஸ்ரேலுடைய கோத்திரம் இல்லாதவர்களாக இருக்காங்களே. இவன் இஸ்ரேல் மக்கள் கூட இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மீண்டுமாக அந்த மந்தைக்குள் வருகிறாங்க, கிறிஸ்துவ மந்தைக்குள். அப்போ இங்கே நீங்கள் என்னை அறியாமல், ஆண்டவரே மெய்யான தேவனை மீட்பரை அறியாமல் இருந்தீங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல, சிதறுண்ட ஆடு மீட்பன் இல்லாத எப்படி இருக்கும், தன் இஷ்டம் போல் அலையும் போகும் வரும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 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 நோக்கம் இல்லாமல், ஒரு வழி இல்லாமல், வழி நடத்துதல் ஆள் இல்லாமல், தன் இஷ்டமான பாதையில் கண் போன போக்கிலே அது போய்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆமாம் தானுங்களே. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்படிலாம் வாழ்ந்த, இப்போ நீ என்னை தெரிந்து கொண்ட, உன் ஆத்துமா, உன் ஆத்துமாவுக்கு காரணமாக இருக்கிற கர்த்தர், அல்லேலூயா, அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார், உருவாக்கினார். நம்முடைய உயிர், ஆத்மா உயிருக்கு பொறுப்பானவர் அவர் தானே. ஈஸ் அ ஷெப்பர்ட் அண்ட் ஓவர்சியர். அவர் தான் மேய்ப்பரும் கண்காணியுமானவராக இருக்கிறார் உன் ஆத்மாவுக்கு. அவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறாரா? அவர் உன்னுக்கு ஓவசீரா? அவர் உன்னை கண்காணிக்கிறவராக இருக்கிறாரா? அவருடைய மந்தைக்குள் இருந்தால் தான் நீ அவருடைய பார்வையில், அவருடைய வழி நடத்துதலே, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்க முடியும். ஆகவே நாம் எப்பொழுது நம் வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதனாலே வி நீட் டு எக்ஸாமின் அவர் செல்ஃப். யூ ஹேவ் டு செக் அவர் செல்ஃப். ஆமாம் தானுங்களே. நான் ஆண்டவருடைய மந்தைக்குள் இருக்கிறேனா? ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா? என் குடும்பத்தில் இருக்கிறாரா? என் திருச்சபையில் இருக்கிறாரா? என் ஆண்டவர் திருச்சபையில் இருந்தால் என்னுடைய சபை எப்படி இருக்கும், என்னுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, என் குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அப்படியெல்லாம் நாம் சிந்தித்து நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் உன் மேய்ப்பராக இருந்து, அவர் உன் கண்காணியராக இருப்பாரானால், அவருடைய மந்தைக்குள் நீ இருப்பாயானால், நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய ஜனமாக மாறுகிறோம். இப்பொழுது சொல்கிறாரு,
அவர் தான் உன்னுடைய ஆத்மாவுக்கு எல்லாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீ ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் நிஜம். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். நீர் அவங்களுக்கு மேய்ப்பராகவும் கண்காணியராகவும் மாறுங்க, கரம்பிடித்து நடத்துங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டேக் கேர். அண்ட் காட் பிளெஸ்.